ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து நம்ம பேட்ஸ் ரிலேட்டிவான வீடியோ வந்து போட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து புதுசாக பிஞ்சஸ் வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேர் பிஞ்சஸ் வளர்க்குறீங்கன்னா அதோட கேஜி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று போதுமான அளவாக இருக்கும். காலனியாக வந்து வளர்க்கும்போது ஒரு பெரிய கேஜி கொடுக்கறது தான் பெட்ரு. பெரிய கேஜுனால் ஒரு 10 பேர் 20 பேருக்கு ஒரு பெரிய கேஜி வந்து நம்ம ஒரு ரூம் சைஸில் கொடுத்தோன்னா நல்லா வந்து ப்ரீடிங் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். பிஞ்சஸ்க்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நம்ம எந்த பாக்ஸ் கொடுக்கலான்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் சொல்கிற பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரப்பர் மரத்துக்கு பால் வெட்டுறதுக்கு ஒரு சிரட்டை வைப்போம். அந்த சிரட்டை வந்து நம்ம இதுக்கு வச்சோன்னா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்குது. எனக்கு ஒரு 4 to 5 chick வரைக்கும் கிடைக்குது. இது இறங்குது அழகாக, நார்மல் பிஞ்சஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து இறங்குது. அப்புறமா வந்து நம்ம ஃபேன்சி பிஞ்சஸ், கொஞ்சம் கூட வெரைட்டி பிஞ்சஸ் வந்து வச்சுருப்போம். இப்போ ஜம்போல்லாம் இருக்கும், ஜம்போல்லாம் மேக்ஸிமம் வந்து பானையில் போய் ப்ரீட் ஆகாது. அந்த மாதிரிப்பட்ட பிஞ்சஸ் வளர்க்கும்போது இந்த பாக்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரீட் ஆகும். அல்லைன்னா நம்ம மரத்தில் செஞ்ச பாக்ஸ் வந்து சின்னது பிஞ்சஸுக்காக உண்டு, அது வாங்கி வச்சாலும் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் எனக்கும் வந்து இந்த பாக்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக வந்து பிஞ்சஸை தொடங்கும்போது நார்மல் பிஞ்சஸாக இருந்தோன்னா அது வந்து ஒரு 4 மந்த் ஆனதை கரெக்டாக வந்து நம்ம மேல் ஃபீமேல் வந்து கிளியராக பார்த்து வந்து ப்ரீடிங் வந்து போடணும். பிஞ்சஸில் வந்து மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மேலே இருந்தோன்னா நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும், அதே இது ஃபீமேலாக இருந்தால் கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்கும். அதை வச்சு நம்ம மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் பார்த்து கரெக்டாக வந்து ஒரு சின்ன கேஜில் வந்து 1 pair போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வந்து வச்சு கொடுத்தா போதும். அதில் வந்து கண்டிப்பாக அது நெஸ்டிங் எல்லாம் கொண்டு போய் ஒரு 1 week கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெஸ்டிங் வந்து போட்டு கொடுக்கும்போது அழகாக நெஸ்டிங் கொண்டு அது கூடு கட்டும். கூடு கட்டினதுக்கப்புறமா எக்கெல்லாம் வச்சு அழகாக வந்து பொரிக்கும். பொரிச்சதுக்கப்புறம் மட்டும் ஒரு 20 days அதுக்கு கூடவே வச்சுருக்கணும் பேரண்ட்டு கூட. அது ஃபுட்டெல்லாம் தின்னு படித்ததுக்கப்புறம் மட்டும் வந்து நம்ம வேறு கேஜிக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிஞ்சஸுக்கு தினை வைக்கணும். தினையை தவிர நம்ம வந்து எக் ஃபுட் வைக்கலாம். எக் ஃபுட்டு இந்த ரெண்டும் வந்து மேக்ஸிமம் வந்து பிஞ்சஸுக்கு போதும். சிக்கு இருக்கிற நேரம் நீங்கள் வந்து எக் ஃபுட் வச்சிங்கன்னா எக்கில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும் வச்சா போதும். அல்லைனா மொத்தமாக வந்து கிரஸ் பண்ணி வச்சாலும் போதும். கொஞ்சம் நல்லா கை வச்சு நல்லா சின்னதாக நசுக்கி வைக்கணும். எங்கே தான் அது வந்து சாப்பிடும், ஈஸியாக வந்து அதால் சாப்பிட முடியும். அப்போ நம்ம எக் ஃபுட்டெல்லாம் வைக்கும்போது வந்து அது சிக்கு கொண்டு கொடுக்கும்போது நல்லா வந்து சிக்கெல்லாம் நல்லா க்ரோத்தாக வரும். அப்புறமா வந்து அதுக்கு டெய்லி வந்து நம்ம வாட்டர் வந்து டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் நிறைய டிசீஸ் வந்து வரும். அதனால் வாட்டர் வந்து நம்ம பிஞ்சஸுக்கு டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணணும். தினை வந்து டெய்லியும் ஊதி வச்சா போதும். எக் ஃபுட்டும் வந்து நம்ம டெய்லி வந்து வச்சோம்னா நல்ல பிஞ்சஸ் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிஞ்சஸுக்கு நிறைய டிசீஸ் வந்து வரும். நம்ம கேஜ் வந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா நிறைய டிசீஸ் வந்து பிஞ்சஸுக்கு ஈஸியாக வந்து வரும். அதனால் நம்ம வாட்டரும் சேஞ்ச் பண்ணி கேஜி நம்ம கிளியராக வச்சுருந்தோம்னா அது எந்த டிசீஸுமே வராது, எந்த மெடிசனும் கொடுக்க வேண்டியது வராது. அப்படி உங்களுக்கு டிசீஸ் வந்தோம்னா அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னா மேரி குயின்ங்கிற ஒரு மெடிசன் உண்டு. அந்த மெடிசனை வாங்கி நம்ம தண்ணியில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம பேடுக்கு கொடுக்கவே போகாது. கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து 1 இல்லைன்னா 2 hour இறந்துடும். அதனால் அதை டைரெக்டாக வந்து நம்ம கொடுக்காம அது குடிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா மாதிரி, கொஞ்சம் ஒரு 3 drop 4 drop அதுக்கு மேலே விடக்கூடாது. அந்தளவு விட்டு அதுக்கு கொடுத்தா போதும். மேக்ஸிமம் வந்து செல்ல பேடு இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுன்னு பேடு வந்து க்யூர் ஆகும். பிஞ்சஸுக்கு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வரும் முன்னாடி இது வந்து நம்ம ஒரு 1 week 1 time வந்து இதை வந்து தண்ணியில் வந்து 1 drop அந்த மாதிரி விட்டு கொடுத்தேன்னா அது வந்து மேக்ஸிமம் வராமல் இருக்கும். வந்ததுக்கப்புறமா வந்து பிஞ்சஸ் வந்து டக்குன்னு வந்து எந்த டிசீஸ் வந்தாலும் டக்குன்னு ஒன்றும் காப்பாற்ற முடியாது. கேஜிக்குள்ளால் வந்து கனவா ஓடு வந்து எப்பவுமே கேஜிக்குள்ளால் வச்சுருக்கணும். கனவா ஓடு இல்லாமல் இருந்தாலும் பிஞ்சஸ் வந்து டக்குன்னு வந்து அடி வாங்கிடும். என்னென்னா பிஞ்சஸுக்கு கனவா நாக்கு ரொம்பவே முக்கியம். அது வந்து கால்சியம் வந்து அதிலிருந்து அதுக்கு கிடைக்கும். அது வந்து எக்கு வந்து வைக்கிற டைமில் வந்து நம்ம இது இல்லாமல் இருந்தோம்னா ஒரு 2-3 egg வச்சதுக்கப்புறமா வந்து பேட் வந்து தன்னாலே வந்து டயர்டாகி இதாகிடும். அதனால் கண்டிப்பாக வந்து கனவா நாக்கு வந்து வைக்கணும். கனவா ஓடு வந்து கிடைக்காதவங்க வந்து ஓஸ்டோ விட்டு, அதாவது நம்ம பெட் ஷாப்பில் வந்து கிடைக்கும் அது ஓஸ்டோ விட்டு, அது கால்சியத்துக்குள்ளே தான். அதை வாங்கி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். அதுவும் கால்சியத்துக்குள்ளே தான். கனவா நாக்கு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாதவங்க ஒரு சம் டைமில் கிடைக்காத இருந்தால் மட்டும் இந்த மெடிசனை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்.
நம்ம வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து பிஞ்சஸுக்கு போடும்போது அது கூடு வைக்கிறதுக்கு இந்த ஏதாவது போடுவோம், சவரினையோ இல்லை ஏதாவது காஞ்ச புல் இந்த மாதிரி ஏதாவது போடும்போது நம்ம வந்து அதை கொஞ்சமாக தான் போடணும். இப்போ ஒரு பாக்ஸு வந்து சின்னதாக தான் இருக்கும், பிஞ்சஸுக்கு நம்ம வைக்கிற பாக்ஸு, அதில் கொஞ்சமாக நம்ம போடலைன்னா அது கூடு ஃபுல்லும் ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே கொண்டு எக் வைக்கும். எக் வச்சதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து அது கீழே ஈஸியாக வந்து உருண்டு விழுந்துடும், இல்லைன்னா பல்லி ஏதாவது போய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து நம்ம கொஞ்சம் வைக்கணும். அது சிக்கு பொறிச்சாலும் கீழே வந்து விழாது, கொஞ்சம் ஆழமாக தாழ பகுதியில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நெஸ்டிங் வந்து கொஞ்சம் போடணும். நம்ம அது கூடு கட்ட கட்ட போட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா ஹெட்டிக் ஹைட்டாக உயர்த்திடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் போடியது வந்து நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரீடிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பிஞ்சஸ் பேர் வந்து செட் பண்ணி விட்டோம். ஒரு கேஜிலன்னா ஒரு பேர் செட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஒரு பேரும் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து எக் வைக்கும். அப்படி வைக்காமல் இருந்தோன்னா அந்த பிஞ்சஸ் வந்து அடல்ட் ஆகாமல் இருக்கணும், இல்லைன்னா அது கண்டிப்பாக ப்ரீட் ஆகாது. 1 வீக்கில்னா 2 வீக்குள்ளால் கண்டிப்பாக வந்து எக் வைக்கும். ஒரு 4 to 5 எக்காவது வைக்கும். ஃபஸ்ட் டைமாக இருந்தோன்னா அது வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 எக் வரைக்கும் வைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4, 5, 6 வரைக்கும் வைக்கும். ஒரு 4 சிக்கு இல்லைன்னா 5 சிக்கு மேக்ஸிமம் வந்து 6 சிக்கு வரைக்கும் நிறைய வந்து காப்பாற்று. பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முந்தைய வீடியோவில் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிக்குக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பிஞ்சஸ் வந்து ப்ரீட் ஆகி சிக்கு வைக்குதுன்னா அது சிலது ஃபுட்டு கொடுக்க தெரியாமல் கொடுக்காமல் இருக்கலாம். சில நேரத்தில் என்ன ஆகுனா பிஞ்சஸ் வந்து குஞ்சு பொரிச்சதுலேருந்து சில பிஞ்சஸ் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபுட்டு கொடுக்க தொடங்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து அது ஃபுட்டு வந்து கொடுக்காது, அப்படியே பாக்ஸுக்குள்ளாலே தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த டைமில் வந்து ஏதாவது சின்ன பிஞ்சஸ் வந்து ஹெல்த்து கம்மியாக இருந்தனா அந்த பிஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இறந்து போகும். மீதம் இருக்க ஒரு 1-2 பிஞ்சஸ்ஸு வந்து காப்பாற்றும். அந்த டைமில் வந்து நம்ம வெறும் தினை மட்டும் வச்சோன்னா அது வந்து அதால் ஃபீட் பண்ண முடியாது. தினை வந்து பெரிய அளவில் அந்த சிக்குக்கு போதுமான அளவாக இருக்காது. அதனால தான் நம்ம அந்த டைமில் வந்து எக் ஃபுட் எல்லாம் வைக்கணும். ஒரு 1 வீக்கெல்லாம் நம்ம எக் ஃபுட் வந்து கிளியராக வச்சோம்னா சிக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏதேசம் வந்து சிக்கு இருக்கிற டைமில் வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது சிக்கு நமக்கு பொரிக்கும் இந்த டைம்லன்னு தெரியும் போது அந்த டைமில் வந்து நம்ம எக் ஃபுட்டை வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக வந்து வைக்கணும். வச்சோன்னா நல்லா வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்படி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து சிக்குக்கு வந்து ஃபுட்டு கொடுக்காமல் இருந்தாலும் நம்ம அந்த பேரண்ட் வந்து ஒரு 2வது கிளச் 3வது கிளச் இந்த மாதிரி ஆகும்போது வந்து ஃபுட்டு வந்து கிளியராக வந்து கொடுக்கும். அதனால் நம்ம அதை வந்து சேல் பண்ண வேண்டாம். அது கொஞ்ச நாள் வச்சுருக்கும் போது ஒரு 2 கிளச்செல்லாம் ஆகும்போது வந்து ஈஸியாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி சில பிஞ்சஸ் வந்து கூடு கட்ட தெரியாமலே இருக்கும், அதுக்கு நம்ம கொஞ்சம் சவரி எடுத்து சவரியோ இல்லைனா ஏதாவது நெஸ்டிங் எடுத்து அதோட பாக்ஸில் வச்சாலும் பரவாயில்ல. அப்படி வச்சாட்டாலும் பரவாயில்ல, அது கொஞ்ச நாள் ஆகும்போது தன்னாலே வந்து 1-2 தும்பெல்லாம் கொண்டு வச்சு கூடு வைக்கும் அதாட்டே. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எக் ஃபுட் வைக்க முடியலைன்னா ப்ரெட் வைக்கலாம். நம்ம கடையில் இருந்து வாங்குகிற ப்ரெட்டை வந்து வைக்கலாம். வச்சுட்டு அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுக்கணும். எடுக்கலைன்னா நம்ம எறும்பு அதிகமாக வந்து வரும். எறும்பு வந்தோன்னா சிக்கையெல்லாம் கடிக்கும். அதனால் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கு இருக்கிற டைமில் வந்து எந்த மெடிசனுமே பேடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மெடிசன் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து சிக்கு இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மெடிசன் வந்து யூஸ் பண்ணாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.